வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு மே மாதம் 9ஆம் தேதி வள்ளலார் நகர் தவமையம் மகிழ்ச்சியோட மலர் வழியே விளங்கும் மழை பொருள் இந்த அந்த கவிதைக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பேராகிராஃப் பார்க்கலாம். அதாவது, மலரே மலரே நீ யார், மனமும் வண்ணமும் அழகும் என். இந்த கவிதையில் இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரைந்த பேரண்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது, இறைவன் என்ற ஆதிபரம், அதாவது இறைவன் என்றன்னா இறைவன் சொல்கிறாங்க, அவள் தான் அவன் தான் இறைவன் சொல்லலை. ஞானிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இறைவன் என்ற ஆதிபரம், இறைவன் இறைவன் என்ன சொல்கிறாங்க அவரை, இறைவன் இந்த உருவத்தில் தான் இருக்கிறான்னு கடிச்சால படித்து பார்த்தா ஒன்றும் தெரியல. இன்னும் அருட்பிரகாச வல்லாறு 5 திருமுறை எழுதுற வரைக்கும் முருகன் தான் கடவுள்னு சொன்னார். 6ஆம் பெருந்திருமணி போகும்போது தான் சொல்ல அருட்பிரஞ்சோதி தான் ஆண்டவன் அப்படிங்கிறார். அப்போ உணர்ற உணர்ற அது மாற்றங்கள் நிகழ்ந்து பாருங்க. எங்கே நிகழ்ந்து? உனக்குள்ளே நிகழ்ந்து. ஏன் உனக்குள்ளே நிகழ்ந்து? பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பிரபஞ்சத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குதுங்கிறாங்க. எப்படி இருக்குது அந்த பஞ்சபூதங்கள்? அங்கே மாற்றம் கட்ட நிலையில் இருக்குது. அந்த மாற்றம் பெற்ற நிலையில் உருவாக பார்க்குற உடம்பை, அணு அடுக்குகள், உடல் செல்ஸு, அணு அடுக்குகள், மண் தத்துவம், நீரா ரத்தம், நெருப்பா உடல் சூடு, காற்றா சுவாசம், உயிரா வீண். இந்த அந்த சுவாசமும் உயிரும் வேறு வேறு. கிருஷ்ணன் சொல்கிறார், எல்லாம் எதுக்கு சொந்த போகிறதுக்கு ஏன் போகிறது கேட்குற கிருஷ்ணன் அர்ஜுனா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, உடல் நம்பரில் ஒரு உசுறு வேறு, சுவாசம் வேறு. உடம்புல வர்ற உசுறு வேறு, சுவாசம் வேறு. சுவாசம் வந்து உள் உறுப்புகளை இயக்குது. சுவாசம் உசுறு என்டையர் பாடி இயக்குது இல்லையா? ஏதாவது 18 உறுப்புகள் கூட 19 உறுப்புகள் உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. லிட்னி, கிட்னி, லிவர் இல்லையா? ஒரு சில பாட்டு இங்கிலீஷ் தெரியும், ஒரு பாட்டு தமிழ் தெரியும். நமக்கு அது அவ்வளோ படிப்பு கம்மி இல்லை, நமக்கு அதான் கரெக்டாக தெரியாது. ஹார்ட், லிவர், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் இல்லையா? இந்த மாதிரி மூத்தனை பை, பின்ன கருப்பை. ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே வித்தியாசம் கருப்பை தான், வேறு ஒன்றுமே இல்லை. என்னன்னு தோல் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ், அது கூட வந்து உனக்கு அழுத்தம் தெரியும் தான் தவிர மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி சாஃப்டாக உடம்புல ஒரு பார்ட் இருக்குது, எதுவும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சாஃப்டாக அந்த பொருள் கிடையாது. காது, காது இந்த சின்ன மடல். ஆணுக்கு சரி பெண்ணுங்க தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஒரே மாதிரி இருக்கும். அது லஃப்பாவா சாஃப்ட்னஸ் இருக்கோ தெரியறது இல்லை, அவள் தான். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரே சாஃப்ட்னஸ் வந்த ஒரே பொருள் இந்த இடம் மட்டும்தான். வாங்க வாழ்க வளமுடன். அப்போது இறைவன் என்ற ஆதிபரம், ஆதிபரம் எல்லாத்துக்கும் மேலே பழசு, ஆதின பழசு பரம்ன மேலே. வீட்டில் பொருள் இப்போதைக்கு யூஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க? திக்கு புத்தில் போட்டுருவீங்க, பரணில் போட்டுவீங்க. அன்னைக்கு போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரணில் இருக்கா பாரு அந்த பொருள், எப்போ போட்டது? அன்னைக்கு ஆதிபரம். அது மாதிரி மக்களுடைய எல்லா எண்ண ஆற்றல், எல்லா ஆற்றலும் மேலே இருக்கு. எல்லா ஆற்றலும் எண்ண ஆற்றல் எல்லாமே மேலே இருக்குது. எண்ணெய் மட்டும் நீ நிற்கிற அப்படி எந்த பொருளும் உங்கள் கையில் கிடைக்கும். மகரிஷியா க திருக்குறளில் சொல்ற, விளக்கவரில் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடிய வேதமோ கீதையோ குறளோ அவங்க எப்படி எந்த எண்ணத்தோடு சொன்னாங்களோ அந்த எண்ணத்தோடு நீங்கள் படிக்கலை. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்த பின்னால் வந்தவங்க சில வார்த்தைகளை கோர்த்து சில வார்த்தைகளை பிடிங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான், சில வார்த்தைகளை கோர்த்து சில இடத்துல பிடிங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன எண்ணத்தில் எழுதுனாங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார். உன்னால்
கண்டுபிடிக்க முடியும். அவங்க போன அந்த மனநிலைக்கு நீ போனால், யாராவது ஞானிகள் எழுதின மனநிலைக்கு நீ போனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு குரலில் ஒரு விளக்கம் சொல்கிறார். இதோட குரல் அந்த திருக்குறள் விளக்க ஒரு புக்கில் பார்த்தேன், அந்த குரல் ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல கூவண்ணா போட்டிருக்கேன், அந்த இடத்துல இக்கண்ணா தான் வரணும். ஆனால் இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது என் வேலை இல்லைன்னு தான் சொல்லுங்க. குருவை நிந்தனை பண்ணக்கூடாது, குரு பண்ண தப்புன்னு சொல்லக்கூடாது. குரு துரோகம் பரம்பரைக்கு ஆயிரம் ஜென்ம பாமா குரு துரோகம். குரு துரோகம் என்ன? குருவின் தத்துவத்தை சத்துக்கட வெளியிடுதல் குரு துரோகம். பத்து வது ஒழுக்கநெறி படித்தபடி சொல்லுவேன், மகரிஷி ஒரு கவிதை, பத்து வித ஒழுக்கநெறி பணித்தபடி சொல்லுவேன் எளிய மொழி குண்டலி யோகிகளுக்கு. இதே பத்து வருட பயின்றார் பரம் மணரலாம் அப்படிங்கிறார். வெத்துடம்பாய் தானிந்து வெளித்தெறிதல் கூடாது, குருவின் உப்புதேச சத்துக்கடை வெளியிடுதல், சபலத்துடன் மதம் மாறுதல், இவ்வளோ லட்சம் சொல்கிறார் பத்து வருஷம் மகரிஷி ஒரு புக் கவிதையில். அது உனக்கு எவ்வளோ பாவத்தை சேர்க்கும் அப்படின்னா கேட்டால் பயந்துடும், வேணாம் அதை இருக்கும் அப்படி பாவத்தை சேர்க்குமா? அதனால் குரு நிந்தனை செய்யவே கூடாது அப்படிங்கிறோம், குரு நிந்தனை செய்யவே கூடாது. அப்போது இறைவன் என்ற ஆதிபரம், அந்த ஆதிபரமானது எடுத்த பல பல கோடி உரு அப்படிங்கிறார். எத்தனை கோடி டெஃபினேஷன் பண்ண முடியாது இறைத்துகள், எத்தனை கோடி டெஃபினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளும் புறமாயும் ஆதியும் வந்தவமாய் முன்னும் பின்னுமாய் இருப்பவன் எல்லாமே வந்தான். ஒரே அணு, ஒரே அணு உள்ளே இருக்கிறதும் வந்தான், வெளியே இருக்கிறதும் வந்தான். ஆனால் உள்ள ரிவர்ஸ் சுற்றுவான், வெளியே வேற மாதிரி சுற்றுவான். ஒன்றும் இல்லை, புயல் உருவாது அடிக்குது வேகமாக, இவ்வளோ வேகத்தில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களுக்கு காற்று அடிக்கும் அப்படிங்கிறான். ஆனால் கண் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும்? 3 கிலோமீட்டர் ஸ்பீடு. மாறி போச்சா இல்லையா? டெஃபினேஷன் மாறி போச்சு. சுற்று வட்டம் வந்து நல்லா ஸ்பீடு அடிக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 மீட்டர் தள்ளும், அது அவ்வளோ அதுமாதிரி தள்ளாது, சைலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் மனிதனோட இயல்பு நிலை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மையப்பகுதி பூமிங்கிறானா? பூமியில் மையப்பகுதி யார்? எங்க பூமியின் மையப்பகுதி அது? ரிசர்ச்சில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிதம்பரம் நடராஜர் செல்ல இருக்குது தெரியுங்களா? அவர் இப்படி காலை தூக்கிட்டு இந்த இடத்துல கால் நீட்டுறாரு பாருங்க, அந்த இடம் தான் பூமியின் மையப்பகுதியாக. அதை கால்குலேட் பண்ணி தான் அதை வச்சுருக்காங்க செல்ல அப்படிங்கிறாங்க. எந்தளவுக்கு சரி எந்தளவுக்கு சரியில்லைன்றது எனக்கு பூர்வ ஆதாரபூர்வமாக தெரியாது, ஆனால் ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா சனிக்கிரகம், சனிக்கிரகத்துன்னு ஒரு ஆற்றல் திருநள்ளாறு கோயிலில் படுது, அந்த நேரத்தில் ராக்கெட் கிராஸ் ஆச்சுன்னா ஸ்டக்காகதா இல்லையா, நடக்குதா இல்லையா? அப்போ உண்மையாக தானே இருக்கணும். ஆனால் அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுங்க, இன்னும் கண்டுபிடிச்சிதான் இங்கே தான் இருக்கணும். பந்து இப்போ தான் சொல்கிறேன், இந்த நட்சத்திர மண்டலத்தை தாண்டி சுற்று பிளாக் டார்க் ஸ்பேஸ் உண்டு, ஆனால் அளவு தண்ணுக்கு இல்லை. அது எந்த இடத்துல அந்த டார்க் ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியலங்கிறான். சரி, உனக்கு எனக்கு நடுவில் இருக்குது டார்க் ஸ்பேஸ் தயா ப்ரூவ் பண்ண முடியாதுன்றான். உனக்கு எனக்கு நடுவில் இருக்குது டார்க் ஸ்பேஸ் நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்செப்டட், ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ளீஸ் டெல் மீ தி என்டைரிகல் ப்ரூஃப்னு கேட்குறான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கொடுக்கணும் ப்ரூஃப், கொடுத்தா தான் ஒத்துக்குவான், கொடு அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு. அப்போ அந்த உருவத்துக்கு விஷயம் இருக்கா இல்லை? எடுத்த பல பல கோடி உருவம் என்ன சொன்னால் நான் பேசுகிறோம், பேசக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு, இந்த வார்த்தை தான் பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த வார்த்தை உடச்சி தூளாக்கி உங்கள் கிட்ட உங்கள் காதுக்குள்ளே சொருவுனா தான் தெரியுது, ஓ இந்த வார்த்தை காதுக்குள்ளே வார்த்தை போயே இருக்குது. நல்ல ஒரு ஜாங்கி பண்ணி லட்டு, இது லட்டு பண்ணி இதில் போட்டு முண்டை பிடிக்கிறாங்க, வாசனை எப்படி இருக்கும் லட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சி, அவங்க பிடிச்சிட்டு வச்சிங்களே வாசனை, ஆ நம்ம பிடிச்சி விட்டோம் உள்ளே போய். இந்த கதை என்னாச்சு நின்றுச்சு, ஏன்னா இதை விட பவர் ஜாஸ்தி நாக்கு ருசி. உருவம் மாறி போச்சு பாருங்கள், எது உருவம் மாறி போச்சு? அந்த அலையாற்றலோட உருவம், அலையாற்றல் முதல்ல அலை எங்கே கேட்டுருந்து? காதில் கேட்டுருந்தது. இப்போ அலையாற்றல் கொஞ்சம் அதிக்க ஜாஸ்தியாகனா ஸ்வீட்டாகி போச்சு, ஸ்வீட்டு நாக்குக்கு போனோம்னா காதில் என்ன போச்சு? என்னாச்சு போயிடுச்சு. இதில் தான் நீ மயங்கிறான்றான், தடுதி மாற்றம் முடியும். வலுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும், மரிச சொல்கிறது வலுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும். அஞ்சுலேருந்து வலுக்கிச்சு, 5லேருந்து 6 வலுக்கிச்சு, 6வது போயிடுச்சு, 6வது போனதுக்கப்புறம் இன்றைக்கி பிரச்சனை ஜாஸ்தி. ஏன்னா நீ புலன்பத்திலே நிற்கிற அகன்பத்துக்கு வரல, இன்னும் நீ திரும்பி நீ பார்க்கவே இல்லை, நீ பார்த்தா எங்கேயோ போவ, இன்னும் நீ பார்த்தா தானே முதல்ல பார்க்கல.
அதான் எடுத்த பல பல கோடி உருவம் அப்படிங்கிறார். கோடி உருவம் நம்ம பார்க்குறதுல உருவமான இல்லை, பொருளல்லவற்றை பொருள் என்று கூறும் மறலான மானப்பெருப்புங்கிறான் வள்ளுவன். பொருளல்லவற்றை பொருள் என்று கூறும் மறலான மானப்பெருப்புங்கிற மானங்கட்ட மனுஷா, இதெல்லாம் நிரந்தரம் இல்லடா, பொருள் இல்லை. பொருள் அல்லவற்றை, இது பொருளை கிடையாது, பொருள் என்று சொல்கிற இதெல்லாம் பொருள் சொத்து, இதெல்லாம் எந்த பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மறலான மானம், இதெல்லாம் மானம் தான் கெட்டு போகும். ஒன்று மானம் தான் போகும், சொன்ன வார்த்தை நிற்காது உங்ககிட்ட. ஏன் பத்து ரூபா கூட வருதுன்னா அடுத்தனை கூகுறவனை வெட்டிட்டு போயினே இருப்பேன். இப்போ பத்து ரூபா தரடா வாய்ப்பு பாட்டில் போட்டு போச்சா இல்லையா? நான் சத்திய கீர்த்தி உத்தமன் எல்லாம் பேசலாம், ஒரு பத்து ரூபா கையில் கொடுத்தா போட்டு போயினே இருப்பான். இப்போ நேட்டஸ்ட் ஏதோ ஒரு படம் விஜய் சேதுபதி நடிப்பார், அவர்னா கூட அவர் தலைவர் உட்காந்துருப்பார், ஹெட் ஆஃப் டான் உட்காந்துருப்பார், அதுக்கு அடுத்து வர்றது இவர் தான் வந்து இருப்பார் பேசுவார். இதே பசங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அதான் சொன்னால் தான் பண்ணிடுவாங்க, கும்பிட்டு போயிடுறா அப்படிங்கிறா. யார் இவனுக்கு தலைவர் என்னென்னா, நானும் ஒன்று ஒன்று சின்ன பையனா, ஒன்று நீ பார்த்து வளர்ந்த பையனா, என்ன நான் வந்துங்கிறேன், நீ அப்படி பேசுறே அப்படி வேணாம், ரொம்ப கடுப்பில் இருக்கிற, நீ பண்ணுறது சரியில்லை, நான் போட்டுருவேன்ற அப்படின்னு. நான் போட்டுறவன் சாதாரணமாக, நான் ஒன்று நான் ஜாஸ்தி உத்தரவு போட பொண்ணே போட போகிறேன் அப்படிம்பா, பார்க்குறேன் அப்படின். நீ எந்தளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படிங்க? ஆமாம் பார்க்குறியா, இப்படி போட்டால் அவனுக்கு பத்து லட்சம் ரூபா அவனுக்கு. ஆ என்ன பேசுகிறேன் நீங்கள் கூட கையாள், சரி இருபது வாங்கிக்கோ, இன்னொருத்தர் பேச நாற்பது என்னென்ன அதனால நீ நாற்பது ரூபா கொடுத்த போட்டுருவேண்ணா, அறுபது ரூபா வாங்கிக்கோ, நீ அறுபது ரூபா போட்டுருவேன், எண்பது ரூபா வாங்கிக்கடா அப்படின்மா. அதுக்கடுத்து அவர் பேசுவேன், இருந்து அண்ணன் பேசுகிறார் கேட்போம் அப்படிங்கிறான். இவன் பார்த்து வளர்ந்த ரவுடி, அவனை பொறுத்து இவன் அங்கே அவன் எதிர்க்க பேரம் பேசுகிறான், துட்டு பார்த்து நான் ஆட்டோமேட்டிக் மாறினேங்கிறான் பாட்டு. பத்தில் ஆரம்பித்து இருபதுன்னா இருபது நாற்பது நாற்பது எண்பது ஆச்சு, எண்பதானா அவனே மாறிட்டான், கூட கூட வேறு பக்கத்தில் நிற்கிற மாறிட்டான். அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மறலான மான பிறப்பு. மானங்கட்ட மனுஷன் எங்கே மாறி போயிட்டா பாருங்க. அப்போது உனக்கு எது நிற்குது நிரந்தரம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிரைநிலை, அதுதான் கடவுள். கரெக்டுங்க, நான் சொன்ன அந்த சீனை பார்த்துருப்பீங்க படத்தில், அது என்ன படம் தெரியல, நான் அது என்ன படம் தெரியல எனக்கு. இப்போ வந்த படம் மாஸ்டர், அது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கன்றாவி பேசுது, கேட்கும் போதே கன்றாவியாக இருக்காது. ஆ எப்படி இருக்காங்க மக்கள், அதான் சொல்கிறார் இந்த தலைவர், இவன் எடுத்த பல பல கோடி உரு. ஏன் கோடி உரு அப்படின்னா, எந்த இடத்துல எந்த எண்ணம் எந்த சொல் எந்த செயல் மாறுன்னு தெரியாது. சொல் பேசுகிறோம் ஆனால் உருவம் இருக்கா இல்லை, ஆனால் பவர் இருக்குது, இருக்குங்களா இல்லையா, அந்த எண்ணத்துக்கு பவர் இருக்குது, ஆனால் பார்க்கறது உருவம் இல்லை, ஆனால் செயல் அதுதான் செய்யுது எல்லா இடத்துலையும். அந்த எண்ணம் மட்டும் எண்ணமற்ற நிலையில் நின்னால் இறைநிலை அடைய முடியும், அசைக்க முடியாது எண்ணமற்ற நிலையில், ஆனால் நிற்க முடியுமா, நிற்க முடியாது, அதுதான் கஷ்டம் இல்லையா. நான் யார் எளிதில் விளங்காத எளிய காவியம் நான் யார், லேசில் புரியாது, லேசான விஷயம். மகசிய தவத்தை பற்றி என்ன சொல்கிறது, தவம் என்ன என்ன